हेलो चिल्ड्रन, वेलकम टू मैथ्स क्लास सिक्स स्टैंडर्ड एक्सरसाइज 2.3 यूनिट 2. सो टुडे वी गोइंग टू सॉल्व 2.3 फर्स्ट सम विच ऑफ द फॉलोविंग विल नॉट रेप्रजेंट जीरो यद वो जीरो रेप्रजेंट पन्नल अब कट्टा सो वी ईजिली सॉल्व इट 1 + 0 = 1. सो इत वो जीरो रेप्रजेंट पन्नल ए इज नॉट रेप्रजेंट 0. 0 multiple 0 is 0. 0 by 2 is, that is also 0. 10 by 10 is 0. 0 by 2 is 0. So, A மட்டும்தான் என்ன பண்ணல, represent பண்ணல, அப்படின் சொல்லுக்கு நம்ம find பண்ணிருக்கும். So, next sum பார்த்திருக்கும்னா, if the product of two whole number is 0, can we say that one or both of them will be zero justified through the examples அப்படினு சொல்லிருக்காங்க சோ நமக்கு என்ன தெரியும் சோ ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணா ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணா ஒரு நம்பர் என்னவா இருக்கும்னா ஜீரோவா இருக்கும் அதுக்கு என்ன கண்டிஷன் சொல்லிட்டு ரெண்டு கண்டிஷன் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் ஜீரோ Definitely one of them is zero. ஒரு number zero வாக இருந்துச்சுனா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு நம்பர் என்னவாக இருக்கணும் ஜீரோவாக இருக்கணும் ஸோ நான் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் எக்ஸாம்பிள்ஸ் ரைட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஏதாவது ஒரு நம்பர் ரைட் பண்ணிக்கோங்க ஒன் ஆஃப் தம் இஸ் ஜீரோனா ஜீரோ ஸோ 5 × 0 ஸோ ஜீரோன்னு ரைட் பண்ணால் இது வந்து என்னவாகுது ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஜஸ்டிஃபை ஆகுது ஸோ செகண்ட் கண்டிஷன் வந்து பாருங்கள் இஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் ஜீரோ ரெண்டு நம்பருமே ஜீரோ வந்தால் போத் ஆஃப் தெம் மே பி எ ஜீரோ அப்போ ரெண்டுமே என்னவாக இருக்கலாம் ஜீரோவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எக்ஸாம்பிள் வந்து 0 × 0 = 0 ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே என்னவாகுது ஜஸ்டிஃபை ஆகுது அப்போ நம்ம செகண்ட் கொஷினில் இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஹோல் நம்பர் ஜீரோ வி கேன் சே தட் ஒன் அண்டு போத் ஆஃப் தெம் வில் பி அ ஜீரோ நம்ம எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து ஃபைன் பண்ணியிருப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் சம் வந்து ஜஸ்டிஃபை சம்ஸ் தான் இருக்குது நம்ம அது வந்து ஜஸ்டிஃபை ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நவ் வி கோயிங் டு சீ If the product of two whole number is 1, ரெண்டு நம்பரை வந்து ப்ராடக்ட் பண்ணால் அது வந்து என்ன வரணும்னா 1 வரணும் ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் 1 வரணும் கேன் வி சே தட் ஒன் பி ஒன் ஜஸ்டிஃபை த்ரூ த எக்ஸாம்பிள் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஏதாவது ஒன்று மல்டிபிள் ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஜீரோ வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் இருந்தாலே நம்ம அதை என்ன பண்ணிடலாம் ஜீரோவாக வரும்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ரெண்டுமே இருந்தாலும் ஜீரோவாக வரும்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ சேம் மெத்தட் போத் ஆஃப் த நம்பர் ஷுட் பி ஈக்குவல் டு 1 ஸோ நான் 1 × 1 கேட்டால் இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் என்னவாகும் ஜஸ்டிஃபை ஆகும் ஸோ இஃப் 1 × எனி நம்பர் எக்ஸப்ட் 1 மட்டும் விட்டுட்டு வேறு எந்த ஒரு நம்பரை வந்து 1 கூட மல்டிப்புள் பண்ணாலும் கண்டிப்பாக அது என்னவாக வராது 1 வராதுன்னு சொல்கிறோம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 5 × 1 = 5 100 × 1 = 100 ஸோ அது வந்து என்ன நம்பராக இருந்தாலும் அது என்னவாக இருக்கும் நம்பர் தான் ரெப்ரசன்ட் ஆகுமே தவிர 1 வராது ஸோ த போத் ஆஃப் தெம் வில் பி 1 ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது ஒரே ஒன்னுக்கு மட்டும்தான் 1 × 1 இருந்தால் மட்டும்தான் என்ன வரும் 1 வரும் ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு கண்டிஷனை மட்டும் ஜஸ்டிஃபை பண்ணுது ஸோ 1 1 1 கேன் ஜஸ்டிஃபை த போத் நம்பர்ஸ் சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணலாம் ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்பராக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணது ஜஸ்டிஃபை ஆகாது ஸோ நெக்ஸ்ட் வி கோயிங் டு சால்வ் த ஃபோர்த் சம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கோங்க a × b + c இருந்துச்சுன்னா நம்ம என்ன ரைட் பண்ணுவோம் a × b + b × c ரைட் பண்ணுவோம் ஓகே ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி இருக்குது இதை எப்படி நம்ம மாற்றுறதுன்னா ஈஸியஸ்ட் மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம் மல்டிப்புள் 100 என்ன ரைட் பண்ணிக்கிறேன் 100 + 1 ரைட் பண்ணிக்கிறேன் ஸோ இது ABC ஸோ தேர்ஃபோர் 728 × 100 + இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த ப்ளஸ் சைன் தான் இங்கே யூஸ் பண்ணணும் ஸோ ப்ளஸ் 728 × 1 ஸோ இங்கேயும் இங்கேயும் மல்டிப்புள் பண்ணி இங்கே செகண்ட் கண்டிஷனில் ரைட் பண்ணியிருக்கோம் ஸோ 100னால 2800 ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ 72
1800 கிடைக்கும் ஸோ 1 டைம்ஸ் பண்ணால் 728 ஸோ இது நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பேஸ்லேயும் 10 ஸ்பேஸ்லேயும் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க 100 ப்ளேஸ்லேயும் இங்கே 7 இருக்கு இங்கே 7 இருக்கு 8 இருக்குது ஸோ 15னா 5 ரிமைனிங் 1 7 நமக்கு என்ன வந்து ஆன்சர் வந்து நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் 73,528 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு சம்ஸ் வந்து சேம் தான் ஸோ 5437 மல்டிப்புள் இந்த 1000 ப்ளஸ் 1 ரைட் பண்ணிக்கோங்க ஸோ இது கூட மல்டிப்புள் பண்ணிக்கோங்க ஸோ 5437 மல்டிப்புள் 1000 ப்ளஸ் இன் பிட்வீனில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கோங்க ஸோ 5437 இன்ட்டு 1னா சேம் ஆன்சர் தான் வரும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் 1000 இருந்தாலும் 50 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க 30+5437 ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான் ஆட் பண்ணிங்கன்னா 100 ப்ரைஸ் வரைக்கும் எதுவுமே தான் நல்லா அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க 734 ஸோ இங்கே 1000 ப்ளேஸில் 5 இருக்குது இங்கே 1000 ப்ளேஸில் என்ன இருக்குது 7 இருக்குது 7 ஃபைவே ஆட் பண்ணால் 12 2 ரிமைனிங் 1 3+1 4 5 ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேம் மெத்தடில் நான் சால்வ் பண்ணியிருக்கேன் சீசம் ஸோ சீசம் எப்படி ரைட் பண்ணியிருக்கேன்னா 800 நான் பிரிச்சிட்ருக்கேன் 800 24 800 + 25 - 4 24 - 25 - 4 ரைட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து இது கூட மல்டிப்புள் பண்ண போகிறோம் ஸோ இப்படி மல்டிப்புள் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து 1 கூட மல்டிப்புள் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு 800 × 25 25 × 25 25 - 1 ஸோ 800 × 25 பண்ணால் 20,000 25 × 25 625 ஸோ 25 × -1 - 25 இந்த 25 இந்த -25 மைனஸ் பண்ணால் 600 இருக்கும் ஸோ 600 அதை கூட அப்படியே ரைட் பண்ணிக்க 20,600 ஸோ இந்த சேம் மெத்தடில் 100 + 25 பண்ணிக்கோங்க 25 × 4275 நெக்ஸ்ட்டு 100 × 4275 மல்டிப்புள் பண்ணிக்கோங்க மல்டிப்புள் பண்ணிங்கன்னா 534375 உங்களுக்கு ஆன்சர் வந்து ஃபைன் பண்ணுவீங்க ஈசம் சேம் மெத்தட் 504 வந்து ஸோ 500 + 4 500 × 35 435 4 × 35 144 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் வி காட் யர் 70,640 வி வில் ஃபைண்ட் இட் நெக்ஸ்ட்டு சம் வந்து 5th சம்மில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் வந்து எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க ஸோ ஒரு பேட்டர்னை வந்து எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னா கீழே வந்து ஒரு ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க சார் ஸோ ஹின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 1 ஸோ ஹின்ஸில் வந்து 1 2 3 4 5 இருந்துச்சுன்னா 5 1 + 4 1 + 3 1 + 2 1 + 1 1 ஸோ இதுதான் இதோடைய கண்டிஷன் ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் கூட நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இன்டூ 8 போட்டால் நமக்கு என்ன வரும் 8 8 8 8 8 வரும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 8 ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஓகே இல்லை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணலாம் பேட்டர்ன்ஸை பார்த்தாலே தெரியுது அடுத்த பேட்டர்ன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து என்னவாக இருக்குன்னா ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் 1 2 3 4 5 ஸோ 8 இருக்கிறதுனால கண்டிப்பாக அங்கே 8 இருக்கும் இங்கே 5 வரைக்கும் ஃபினிஷ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு 1 என்னவாக இருக்கும் 6 இருக்கும் ஸோ ஆன்சர் பாருங்கள் 9 8 7 6 5 இங்கே நம்ம 6 சேர்த்துருக்கோம் அதனால் இங்கே என்ன வரும் 4 சேஞ்ச் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன்ஸ் என்னவாக இருக்கும் 1 2 3 இங்கே வந்து 6 இருக்கும் ஸோ 3 4 5 6 7
மல்டிப்புள் 8. ஸோ லாஸ்ட் டைம் 6 போட்டிருந்தா இந்த பக்கம் ப்ளஸ் 7 போடணும். ஸோ ஆன்சர் என்னவாக இருக்கும்? 9 8 7 6 5 4 3 ஓட ஸ்டாப் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ ஈஸி மெத்தட் ஃபார் யூ. இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் மீன்ஸ் யூ சப்ஸ்டிடியூட் 111 அண்ட் மல்டிபிள் டு 8 அண்ட் ப்ளஸ் 4 வந்து பண்ணிட்டு வாங்க. நமக்கு ஈஸியாக வந்து ஆன்சரை வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட், வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. சி, பாய் பாய்.